வெல்கம் டு டூ சேனல் ஃப்ரெண்ட்ஸ். சிங்கானே கண்டுட்டேன் நான் ஜிவி பிரகாஷ் நடித்த சன்னை ஸ்டோரி. வணக்கம், நான் பார்ப்பல இந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஸ்டோரி சொல்லப்போனால், காலேஜ் ஃபேர்வெல் டேயில் ஜிவியும் டேனியலும் சேர்ந்து ஒரு சபதம் எடுப்பாங்க. அந்த சபதம் நிறைவேறிச்சா இல்லையா, அவர் தான் படத்தோட ஒன்லைன். இந்த படத்தில் அமிர்தா ஐயர் ஹீரோயின் நடிச்சிருக்காங்க. அதுதான் இந்த படத்தில் ஜிவி பிரகாஷ் எவ்வளோ ஸ்கோப் அடிக்கிறாரோ இல்லையோ, அவர் கூட காம்பியனாகிற டேனியல் தான் நல்லா ஸ்கோப் அடிக்கிறாரு. இந்த படம் வந்து எனக்கு சிரிப்பு காமெடி சேனலில் தான் எடுத்திருக்கானுங்க, ஆனால் எனக்கு சுத்தமாக சிரிப்பாக இல்லை. ஏன்னு கேட்டால், அப்படி கேட்டால் இந்த மாதிரி இதெல்லாம் கடிஜோக்கு புரியாதுன்னு. சரி, அப்போ கடிஜோக்கு பார்க்குறவனுங்கன்னா யாருன்னு யோசிச்சு பார்த்தா விஜய் டிவி பார்க்குறானுங்க. இந்த விஜய் டிவி பார்க்குற ஆடியன்ஸ் யாராவது இருக்கீங்கன்னா இந்த படத்தை ட்ரை பண்ணுங்கள், இங்கே வீழ்ந்து வரி சிரிப்பீங்க. அந்த லெவலில் இருக்குது படம். எனக்கு சொல்லப்போனால் பார்க்கலாம் தான் பார்க்கலாம்னா, ராஜேஷ் இதுக்கு முன்னாடி வந்த நாலு மொக்க படங்களில் இதுவும் அதே கேட்டகரி தான் வரும். ஆனால் நாலு மொக்க படத்து எது பெஸ்ட், நாலா அஞ்சு மொக்க படத்து எது பெஸ்ட்னு சொல்லப்போனால் வாசு சரவணனும் இதுவும் சொல்லலாம். இந்த யோகி பாபு கேமரா ரோல் நல்லா பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் நான் ஒரு மூணு பாட்டு நல்லா இருக்காது தான். இந்த படத்துக்கு நான் கூட்டு பர்ஸ்ட் ரேட்டிங் சொல்லப்போனால் ஆறு. இது நல்ல ஃபேமிலி கமர்ஷியல் மூவி. மே ஒன்று சன் டிவியில் டைரெக்டாக ப்ரீமியர் பண்ண போகிறாங்க, ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் வீடு முடிஞ்சு லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ப்ளீஸ். தேங்க்யூ, குட் பை.